இது வந்து பார்ட் நம்பர் 11, 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஃபைன் த இன்வர்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட் ஃபார் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து -2, 4, 1, 3. இது வந்து நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ். 2x2 மேட்ரிக்ஸ்னால் இன்வர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி எதுக்கு இப்படி ரவுண்ட் போட்டிருக்கு அப்படின்னா, இந்த டேர்ம் அங்கே போயிடும், இந்த எலிமெண்ட்டு கீழே வந்துடும். அதனால தான் இப்படி ரவுண்டு போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்தது இந்த 4+4 -4 ஆயிரும், +1 அப்படிங்கிறது -1 அப்படின்னு சொல்லி மாறிடும். இப்போ டிட்டர்மினன்ட்டியை கண்டுபிடிச்சிருக்கோம். டிட்டர்மினன்ட்டியை கண்டுபிடிச்சோம்னா இங்கே என்ன வரும், 3 2 6, தென் 1 × 4, 4. ஸோ -2 ≠ 0. ≠ 0னாவே இமீடியட்டாக நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் பூஜ்ஜியமற்ற அணி. அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், ஏ ஹேஸ் இன்வர்ஸ், நேர்மாறு கிடைக்கும், நேர்மாறு அமையும் அப்படின்னு சொல்லி எழுதிடணும். அப்போ ஏஐஜே கண்டுபிடிக்கணும். ஏஐஜே அப்படின்னா இந்த -3 மேலே போயிடும், இந்த -2 வந்து கீழே வந்துடும், அதே மாதிரி இதுவும் அங்கே போயிட்டு இது வந்து கீழே வந்துடும். கீழே வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், சைன் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். இந்த 1 அந்த பக்கம் போயிடும், 4 வந்து கீழே வந்துடும். சைன் சேஞ்ச் பண்ண பிற்பாடு என்ன பண்ணணும்னா அஜியை கண்டுபிடிக்கணும். அஜியே அப்படின்னா சேர்ப்பு அணி. இந்த ஏஐஜே கண்டுபிடிச்சதை சைன் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோவை அப்படியே காலமாக மாற்றணும். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இது வந்து கொஸ்டின் கொடுக்கப்பட்டது. டிட்டர்மினன்ட்டியை கண்டுபிடிச்சிக்கிறோம், ≠ 0 வந்துருச்சு, உடனே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதணும். தமிழில் பூஜ்ஜியமற்ற அணி அப்படின்னு எழுதணும். அப்புறம் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், நேர்மாறு அமையும், நேர்மாறு கிடைக்கும் அப்படின்னு எழுதிட்டு ஏஐஜே கண்டுபிடிக்கணும். ஏஐஜே எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த -3 மேலே கொண்டு போ, -2 கீழே கொண்டு வந்துரு, இந்த 1 மேலே கொண்டு போ, 4 கீழே கொண்டு வந்துரு, இந்த 2 சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த 1, 4 இது சேஞ்ச் பண்ணி மாற்றின பிற்பாடு சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த -3 -2 இருக்கு இல்லையா, இதை சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. பட் இந்த 1, 4 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஏஐஜே அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம். அதாவது சிற்றணி கோவை, கோஃபேக்டர். அடுத்து வந்து அஜியை கண்டுபிடிக்கணும். அஜியனா நமக்கு தெரியும், கோஃபேக்டர்னுடைய டிரான்ஸ்போஸ், சிற்றணி கோவையினுடைய நிறை நிரல் மாற்று. அப்போது இந்த ரோவை அப்படியே காலமாக மாற்றிட்டோம், இந்த ரோவை அப்படியே காலமாக மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓவர். அடுத்தது இதுலேயே ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்கு. ஏ இன்வர்ஸ் அப்படின்னா நேர்மாறு நேர்மாறுக்கு இங்கிலீஷில் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/ டிட்டர்மினன்ட்டியே இன்ட்டு அஜிஏ. டிட்டர்மினன்ட்டியே ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், அஜிஏவும் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. இந்த கொஸ்டின் நம்பர் 2 வந்து 3x3 மேட்ரிக்ஸு. 3x3 மேட்ரிக்ஸ் வந்தாவே நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, ப்ளஸ்ஸு மைனஸ், தென் ப்ளஸ் மைனஸ், தென் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு நமக்கு இந்த சிற்றணி கோவைகளை எடுத்து எழுதுற முடியாது, கோஃபேக்டர்ஸ் அதில் அதுக்குரிய சயனையெல்லாம் முன்னாண்ட போட்டுக்கணும். அதுக்கு முதல்ல டிட்டர்மினன்ட்டியை கண்டுபிடிச்சிக்க. டிட்டர்மினன்ட்டியை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த 5னா இந்த 5க்கு நேராக இருக்கிறத அப்படியே விட்டுறணும். அதே மாதிரி இதையும் அப்படியே விட்டுட்டு மீதி என்ன இருக்குது, 5, 1, 1, 5. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 5 × 5, 25, 1 × 1, 1. மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரும். ஸோ அடுத்தது இது இந்த டேர்ம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ≠ 0 சொல்லிட்டோம், உடனே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு எழுதணும், இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதணும், தமிழில் வந்து பூஜ்ஜியமற்ற அணி, தென் நேர்மாறு அணி கிடைக்கும் அப்படின்னு எழுதிட்டு நம்ம இந்த கோஃபேக்டர் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். அதாவது சிற்றணி கோவைகள்லாம் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த ப்ளஸ் மைனஸ் இதை எல்லாமே போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு கடைசது தான் இந்த ஏஐஜே. ஏஐஜேங்கிறது அந்த சிற்றணி இதில் அடங்கிய ஒரு அணி. இப்போ அஜியே அப்படின்னா அது அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணணும். எதை, இந்த சிற்றணி கோவை கண்டுபிடிச்சிருக்கிற முடியா, கோஃபேக்டர், இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னால் என்ன, இந்த ரோவை அப்படியே காலமாக மாற்றணும், இந்த ரோவையும் அப்படியே காலமாக மாற்றிட்டோம்.
ஸோ அதையே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் அப்படின்னா தமிழில் நேர்மாறு அணி காணல். அப்போ 1/ டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அஜியே. டிட்டர்மினன்ட் ஏ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம், அஜியேவும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் எல்லாமே 4 டேபிள் காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணினா 1/28 இன்ட்டு திஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல 231, 341, தென் 372 இதில் லெட்டு ஏன்னு வச்சுக்கணும். அதுக்கும் அப்படி தான், டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சர் 2 வர்றதுனால நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 எழுதினாவே இமீடியட்டாக நான் சிங்குலர்னு எழுதிட்டு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதணும். நான் சிங்குலர்னால் தமிழில் பூஜ்ஜியமற்ற அணி, ஏ இன்வர்ஸ் அப்படின்னா நேர்மாறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அடுத்தது இந்த சிற்றணி கோவைகள் கோஃபேக்டர் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கணும். கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது இப்போ இங்கே இந்த 2 அப்படின்னா இந்த 2 நேராக இருக்கிறத விட்டுறணும். அதே மாதிரி இதையும் எடுத்துகிட்டு இதை விட்டுட்டு இந்த 4172 இருக்கு இல்லையா, இதை எழுதி இதோட வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏஐஜியை கண்டுபிடிச்சிட்டு அடுத்ததில் நமக்கு இதோட ஃபைனலாக என்ன இருக்குது, ஏஐஜி வந்து இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ அஜியை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏஐஜியவை டிரான்ஸ்போஸ், டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ரோவை காலமாக மாற்றணும், நிரல் நிறைய அப்படியே நம்ம மாற்றி எழுதுறோம். ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா 1/ டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அஜியே. டிட்டர்மினன்ட் ஏ ஏற்கனவே 2 கண்டுபிடிச்சிருக்கிறோம், அஜியே இங்கே கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணேன். ஸோ இந்த கொஸ்டினோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்யூ.